ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மாதிரி ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட் தான் ஸ்டீஃபன் ஹாக்கிங். இவர் ஒரு பிசிசிஸ்ட் அண்ட் காஸ்மாலஜிஸ்ட். இவர் அடுத்த 200 வருஷத்துல உலகம் என்ன ஆகும்ன்றத பத்தி நிறைய விஷயங்களை பிரெடிக்ட் பண்ணியிருக்காரு. அதுல ஒரு டாப் 7 பிரெடிக்ஷன்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல நாம இப்ப பார்க்க போறோம். நம்பர் 1, ஹியூமன் பீயிங்ஸ் நிறைய ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், அதாவது மரபணு மாற்றப்பட்டுள்ள பல நுண்ணுயிர்களை உருவாக்குவாங்க அப்படின்னும், அதன் மூலியமாக பல ப்ராடக்ட்ஸை இந்த உலகத்துக்கு கொண்டு வருவாங்க அப்படின்னு ஸ்டீஃபன் ஹாக்கிங் நம்புறாரு. ஆனா அப்படி உருவாக்கும் பொழுது, அதாவது பல ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் உருவாக்கும் பொழுது, அதுல சிலது தப்பா போய் முடிஞ்சு அது மூலியமா பல டிசீஸ் இந்த ஹியூமன் பீயிங்ஸ்க்குள்ள ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னும், அதுல இருந்து ஹியூமன் பீயிங்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நிறைய வேக்சின்ஸை உருவாக்குவாங்க அப்படின்னும், அந்த வேக்சின்ஸ் மூலியமா ஹியூமன் பீயிங்ஸோட ஹெல்த் ரொம்பவே அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்லியிருக்காரு. நம்பர் 2, பிக் பேங் தியரி படி இந்த உலகம் எப்படி உருவாச்சோ அதே மாதிரி அதே சமயத்துல பல உலகங்கள் இந்த யூனிவர்ஸ்ல உருவாயிருக்கும் அப்படின்னும், நாம எப்படி இப்ப ஹியூமன் பீயிங்ஸ் இந்த வேர்ல்டு ரூல் பண்றோமோ அதே மாதிரி எதுவும் இங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு உலகத்தை ஏலியன்ஸ் ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு ஸ்டீஃபன் ஹாக்கிங் ரொம்பவே நம்புறாரு. அப்போ அடுத்த ஒரு 200 வருஷத்துல கண்டிப்பா ஏலியன்ஸ் பூமிக்குள்ள வருவாங்க அப்படின்னும், ஒன்னு அவங்க நம்மளை ரூல் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா நம்மளை முழுசும் அழிச்சிருவாங்க, அப்படியும் இல்லைன்னா நம்மள ஒரு லெபரேட்டரி ரேட்டா பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்றாரு. சோ அவங்க அந்த ஏலியன்ஸ் நம்மள ஒரு லெபரேட்டரி ரேட்டா பயன்படுத்தி நம்ம மேல பல ரிசர்ச்களை பண்ணுவாங்க அப்படின்னு ஸ்டீஃபன் ஹாக்கிங் நம்புறாரு. நம்பர் 3, ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோடைய ப்ரெடிக்ஷன்ஸ் படி இந்த உலகம் ஒரு நாள் கண்டிப்பா இருள முழுவதுமாக மூழ்கும் அப்படின்னு அவர் நம்புறாரு. அதாவது இந்த சன், ஸ்டார், மூன்ஸ் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட எனர்ஜி ஃபுல்லாகவே லூஸ் பண்ணி அது மூலியமா இவங்க எல்லாருமே இந்த லைட் ப்ரொடியூஸ் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்படின்னும், அது மூலியமா கண்டிப்பாக ஒரு நாள் ஏர்த் ஃபுல்லாகவே இருள மூழ்கிடும் அப்படின்னு அவர் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. நம்பர் 4, ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோடைய கணிப்பு படி மனிதர்கள் உருவாக்குறதுலேயே ரொம்ப மோசமான ஒரு இன்வென்ஷன் அப்படின்னா ரோபோட்டிக்ஸ் தான். ஸோ அதிக அளவில் ஹியூமன் பீயிங்ஸ் ரோபோட்ஸ் உருவாக்க அது மனிதர்களை அழிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியை கொண்டு இருக்கும் அப்படின்னு அவர் நம்புறாரு. அதாவது நம்ம அதிகமான ரோபோட்ஸ் உருவாக்கும் பொழுது அந்த ரோபோட்ஸ் ஒரு ஸ்டேஜில் தன்னை தானே மாற்றிக்கக்கூடிய ஒரு அமைப்போடு இருக்கும் அப்படின்னும், அதன் மூலியமா இந்த ரோபோட்ஸ் இந்த மனித இனங்களையே ஒன்று ரூல் பண்ணும், அப்படி இல்லைன்னா நம்மளை முழுவதுமாக டிஸ்ட்ராய் பண்ணிடும் அப்படின்னு அவர் நம்புறாரு. நம்பர் 5, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் எல்லாமே, அதாவது வளங்கள் எல்லாமே அடுத்த 200 வருஷத்துல படிப்படியாக குறைஞ்சி ஒரு ஸ்டேஜில் இல்லாமலே போயிடும் அப்படின்னு ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்றாரு. அதனால மனிதர்கள் இம்மீடியட்டாக இந்த உலகத்தை விட்டு நம்ம வேற எந்த ஒரு பிளானட்ல போய் வாழலாம்ன்றதை பற்றின ரிசர்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணணுன்றதை பற்றி ஸ்டீஃபன் ஹாக்கிங் ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்காரு. நம்பர் 6, நம்ம மனித இனங்கள் அழியுது அப்படின்னா அதுக்கான காரணம் மற்ற எந்த ஒரு ஜீவராசியுமா இருக்காது, அது மனிதர்களாக மட்டுமே இருக்கும் அப்படின்னு ஸ்டீஃபன் ஹாக்கிங் 100% நம்புறாரு. அதாவது அடுத்த 200 வருஷத்துல மனிதர்களுக்குள்ள மனிதர்கள் நிறைய போட்டிகள் வர ஆரம்பிக்கும், அது மட்டும் இல்லாம நாடுகளுக்குள்ள நாடுகள் நிறைய போட்டிகள் வரும். அதனால அந்நிய நாடுகளை நம்ம அழிக்கணும் அப்படின்னு நினைச்சு மனிதர்கள் நிறைய நியூக்ளியர் வெப்பன்ஸ் உருவாக்குவாங்க அப்படின்னும், அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ்னால மனிதர்கள் இனம் படிப்படியா அழிஞ்சிட்டு வரும், ஒரு ஸ்டேஜ்ல மனித இனமே இல்லாம போயிடும் அப்படின்னு ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்றாரு. நம்பர் 7, ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொன்னதுபடி நம்ம ஏர்த் ஆல்ரெடி நிறைய குளோபல் வார்மிங், கிளைமேட்டிக் சேஞ்சுங்கிறது நிறைய விஷயத்த சந்திச்சுட்டு வருது. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா அடுத்த 200 வருஷத்துலயோ இல்லை ஒரு 300 வருஷத்துலயோ இந்த உலகம் அதிகமான அளவில் கிளைமேட்டிக் சேஞ்சை சந்திக்கும் அப்படின்னும், குளோபல் வார்மிங் ரொம்ப உச்சக்கட்டத்தில் இருக்கும் அப்படின்னும், ஒரு ஸ்டேஜில் இந்த உலகமே சாம்பலாகிடும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி பல இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சர்ஃபிங் பயாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ நைஸ் டே.